இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. சிஏஐ முதல் பதிப்புக்கும் நாங்கள் வந்து வந்தோம் தக்ஷினுக்கு, உங்க எல்லாருக்கையும் பேசினோம். அதுக்கப்புறம் ரொம்ப பெருமையோடும் சந்தோஷத்துடன் நன்றியுடன் திரும்ப அவங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் சிஐஐ, அந்த அமைப்புக்கு இருக்கிற கௌரவம், அந்த அமைப்புக்கு இருக்கிற அந்தஸ்து. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தியாக சார் அவர்கள் சொன்னார்கள், அந்த தியாகராஜன் சார் அவருடைய தலைமையில நாங்களெல்லாம் வந்து ரொம்ப சீரான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதற்கு வந்து பெரிய காரணமா இருக்கும் தியாகராஜன் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். இப்போ வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது தமிழ் திரையுலகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ விக்ரமுக்கு பண்ணாங்க, பொன்னியின் செல்வன் ஒன்னுக்கு பண்ணாங்க, இப்போ பொன்னியின் செல்வன் டூக்கு பண்ணிட்டு இருக்கோம், விடுதலைக்கு பண்ணுறாங்க, பத்துத்தலைக்கு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க பண்ணுற ப்ராஜெக்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு ப்ரொமோஷன், ஒரு முன்னேற்பாடு. ஆனால் மொத்த சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு ப்ரொமோஷன் வேண்டாமா? அதுதான் தக்ஷின், நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மொத்த சவுத் இண்டஸ்ட்ரி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, நாலு திரையுலகுக்கும் இருக்கிற ஒரு ப்ரமோஷன் தான் தக்ஷின் அப்படின்னு நினைக்கிறோம். சாதாரணமா இருக்கிற விழாக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நிச்சயமா நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு இது அவார்ட் ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு படத்தோட வெற்றி விழாவோ இல்லை பாராட்டு விழாவோ கிடையாது. மொத்தமாவே சினிமா அப்படிங்கிற ஒரு அமைப்பையே பாராட்டி கொண்டாடி அதை அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் இந்த சிஐஐயோட தக்ஷின் அப்படிங்கறதோட இன்னும் முக்கியமான குறிக்கோள். இப்போ ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு சூழ்நிலையை தான் உங்களுக்கு உருவாக்குவாங்க. பாடம் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தடியில உட்காந்து அங்கதான் வந்து நமக்கு வந்து அந்த போதி மரத்துல புத்தருக்கு கிடைச்ச மாதிரி அந்த புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கணும். அந்த ஒரு போதி மரம் தான் இந்த சிஐஐ அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எஸ்எஸ் ராஜமௌலியோ இல்ல கௌதம் மேனனோ மணிரத்னமோ ஏஆர் ரஹ்மானோ யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காத விஷயங்கள் எல்லாம் அங்க அன்னைக்கு டெலிகேட்டா ஆடியன்ஸ்ல வந்து உட்காரவங்களோட மனசை விட்டு பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம். இதனால யாருக்கும் எந்த விதமான ஆதாயம் கிடையாது, பர்சனல் ஆதாயம் கிடையாது. இது திரையுலகு அடுத்த கட்டத்துக்கு போகணும், திரையுலகத்துல இருக்கிற அந்த நுணுக்கங்கள், அந்த அந்த நாலெட்ஜ் சொல்லுவாங்கல்ல, அந்த அறிவை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா இந்த திரையுலகு மேல ஒரு பற்றும் பரிவும், அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இளம் இளைஞர்களுக்கு இது வந்து போய் சேரணுங்கிறதுக்காக தான் சிஐஐ. போன வருஷம் நீங்க பாத்தீங்க, அவங்க சிஎம் அவர்களே சொன்னாரு, நானே உங்களில் ஒருவன் தான். அந்த உங்களில் ஒருவனா இந்த வருஷமும் சிஎம் அவர் வரப்போறாரு 19ஆம் தேதி அன்னைக்கு. 20ஆம் தேதி அன்னைக்கு அனுராக் சிங் தாக்கூர், இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் வராரு. அதுக்கப்புறம் திரு எம்பி சாமிநாதன், நம்முடைய அமைச்சரும் இருப்பாரு. யாரெல்லாம் முக்கியமானவர்கள் வரப்போறாங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத என்னை விட தனஞ்சயன் சார் இன்னும் அழகா சொல்லுவாரு. இந்த என்னென்ன தலைப்புகள்ல பேச போறாங்க அப்படிங்கறத பத்தி கிட்டத்தட்ட 6 மாசமா நாங்க எல்லாம் எத்தனை டிபேட் பண்ணி எப்படி மாத்தி அனுப்பு இருக்காரு. அனுப்பும் தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு தான் இது, கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை பத்தி தனஞ்சயன் சொல்லுவாரு. நான் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வராரு, அனுராக் சிங் தாக்கூர் வராரு, சாமிநாதன் அமைச்சர் வராரு. அதுக்கப்புறம் சிவகுமார், மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் மலேசியால இருந்து, ரொம்ப அவர் ஆர்வப்பட்டு நான் வரேன். ஏன்னா இங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும், அங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா தமிழ் சினிமால இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் அவங்க கத்துக்கணும், அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால இருந்து வராரு. அவருடைய ஆர்வத்துக்கும் அவருடைய இன்ட்ரெஸ்டுக்கும் எங்களுடைய நன்றி. சேகர் கபூர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்பதான் வந்து ஹாலிவுட் பக்கம் போயிருக்கு நம்ம படங்கள்லாம். பட் முதல்லயே எலிசபெத் மாதிரி படம், அதுக்கப்புறம் பேண்டிட் குயின் மாதிரி படம் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட்ல படங்கள் எடுத்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டிய சேகர் கபூர் அவர் வராரு. அதுக்கப்புறம் அல்லு அரவிந்த், உங்க எல்லாருக்குமே தெரியும், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர், சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தவர் அவரு. அவருடைய மகன் ஒரு சூப்பர் ஸ்டார், அவருடைய பிரதர்லா இன்னொரு சூப்பர் ஸ்டார். இருந்தாலும் சென்னை தான் சினிமா எனக்கு கத்துக் கொடுத்த இடம், நான் வர்றேன் அங்க, நான் வந்து பேசுறேன்னு அவர் வர்றாரு. அப்புறம் சிரஞ்சீவி அவர்கள், 20ஆம் தேதி அன்னைக்கு த ஐக்கன் அவார்ட் அப்படின்னுட்டு அவருக்கு வந்து ஒரு ஃபெலிசிடேஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தனுஷ்க்கு வந்து யூத் அப்படின்ற ஒரு இளைஞர்கள்ல ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற அவருக்கும் ஒரு ஃபெலிசிடேஷன் நடக்குது. போன தடவை ராஜமௌலி அவர்கள் வந்திருந்தாங்க, இன்னைக்கு அவங்க அப்பாவே சீனியர் ராஜமௌலிய வரப்போறாரு. அதுக்கப்புறம் சந்திரபோஸ்,
ஆஸ்கர் வாங்கின லிரிக்ஸ்க்காக, இந்த நாட்டு நாட்டு பாட்டுக்காக ஆஸ்கர் வாங்கின சந்திரபோஸ் வர போறாரு. பிரேம் ரக்ஷித் அதை கொரியோகிராஃப் பண்ண அந்த கொரியோகிராஃபர் வர போறாரு. நம்ம வெற்றிமாறன் இப்பதான் படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் ரொம்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் வர்றாரு. கார்த்தி சிவகுமார் இனாகரேஷனுக்கு வர போறாரு. சுதா கொங்கரா ஒரு பேனல்ல பேச போறாங்க. தரன் ஆதர்ஷ் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம தமிழ் படங்களை கூட எப்படி போகுது அப்படின்னு ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலையும் அப்படி ஆராய்ந்துட்டு இருக்கிற தரன் ஆதர்ஷ் வர்றாரு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நதியா வராங்க. அப்புறம் அனுபமா சோப்ரா அவங்களையும் நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம தமிழ் சினிமா, தமிழ் டைரக்டர்ஸ் அண்ட் சவுத் இந்தியன் சினிமா பத்தி நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு அனலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக் அவங்க வர்றாங்க. அனுரா காஷ்யப் உங்களுக்கு தெரியும், வெரி ஃபேமஸ் ஹிந்தி டைரக்டர். பட் இருந்தாலும் அவருக்கு தமிழ் சினிமாலையும் சவுத் இந்தியன் சினிமாலையும் இருக்கிற பற்று மிக அதிகம். ஸோ அவர் வர்றாரு. அமலா, நம்ம அமலா இங்க கலாட்சேத்திரால படிச்சு இங்க தமிழ் படங்கள்ல நடிச்ச அமலா, அங்க ஆந்திரால அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு பிலிம் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தியும் பெண்களுடைய இந்த பவர் இன் சவுத் இந்தியன் சினிமா பத்தியும் பேச வர்றாங்க. மஞ்சு வாரியர் உங்க எல்லாருக்கும் தெரியும், அனதர் பவர் ஹவுஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ அவங்க வர்றாங்க. தமிழ்நாட்டு பெண் இந்த கார்த்திகி கொன்சால்விஸ் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு யானையை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அதுக்கு ஆஸ்கர் வாங்கியிருக்கிற அந்த பெண் வந்து வரப்போறாங்க. ரமேஷ் அரவிந்த் வராரு. நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பேசில் ஜோசப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மின்னல் பொருளி அப்படிங்கிற படம் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணுது, அந்த டைரக்டர் வராரு. ஐஸ்வர்யா லக்ஷ்மி நீங்க பாத்துட்டே இருக்கீங்க நிறைய படங்கள்ல, இப்ப பொன்னியின் செல்வன் 1, 2, தட்டா குஸ்தி எல்லா படத்திலையும் நம்ம மனசை கவர்ந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ரம்யா சுப்பிரமணியம் ஆக்டர் அண்ட் ஆங்கர் ஒரு மாடரேட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அப்புறம் அஹனா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கேரளால ஒரு ஆக்டர், ஒரு யங் ஆக்டர். பட் சோசியல் மீடியாவோட அந்த பாப்புலாரிட்டி என்ன அதை பத்தி பேசுறாங்க. பட் நமக்கு எல்லாம் பிடிச்ச பரத்வாஜ் ரங்கனும் ஒரு ஒரு செஷனை வந்து மாடரேட் பண்ண போறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ 19th and 20th வந்து சினிமா வேணும், சினிமாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், மீடியாவை பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். போன வருடம் நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இந்த தடவை நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ இதை பத்தி நிறைய நீங்க வந்து எழுதணும், நிறைய இன்னும் சோசியல் மீடியால இன்னும் நீங்க பப்ளிசைஸ் பண்ணணும். லைக் ஒரே இடத்துல எல்லாரும் கூடுறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். நம்ம சொந்தக்காரங்களே எல்லாரையும் சேர்ந்து மீட் பண்ணணும் அப்படின்னா தீபாவளி பொங்கல் அப்படின்னா கூட கஷ்டமா இருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரையும் ஒரே இடத்துல 2 நாள் கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு கல்யாணத்தை விட ஒரு கொண்டாட்டத்தை விட கொஞ்சம் அதிகமான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்துக்கு நீங்க ஒத்துழைப்பா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி. The big opportunity in OTT. OTT தான் ஃபியூச்சரா போயிட்டு இருக்கு. எல்லா ஊடகங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஹைடா போறது பாத்தீங்கன்னா OTT. OTT ல என்ன மாதிரி பர்டிகுலர்லி ஒரிஜினல்ஸ், அதாவது அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த வெப்சீரிஸ்ல அது மாதிரி ஒரிஜினல் ஃபிலிம்ல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு ஒரு பெரிய டீம், இப்போதைக்கு நிறைய ஒரிஜினல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டீம் எல்லாம் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேச போறாங்க. மவுண்டிங் பேன் இண்டியா ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பேன் இண்டியா அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது எப்படி பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ் மவுண்ட் பண்றாங்க. இந்த செஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்க்க போறது லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் பேச போறாரு, எப்படி அவர் மவுண்ட் பண்றாருன்னு. சூர்யா 42 அப்படின்ற படத்தை மவுண்ட் பண்ணிருக்கிற திரு ஞானவேல் அவர்கள் பேச போறாரு. அப்புறம் ஒம்பாலை பிலிம்ஸ் இருந்து பேச போறாங்க. இப்படி எல்லாருமே இப்போ சமீபத்துல என்ன ஒரு பேன் இண்டியா படங்கள் எடுத்துட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் என்ன மாதிரி ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டை மவுண்ட் பண்றது, அதை எப்படி கொண்டு வரதுக்கான சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பத்தி அவங்க பேச போறாங்க. அப்புறம் ஃபயர் சைட் சாட், அதாவது சேலஞ்சஸ் இன் கிரியேட்டிங் ஸ்டோரிஸ் ஆஃப் தி ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்ட். இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசா மாறிட்டே இருக்கு, இந்த மாறிட்டு இருக்கிற உலகத்துக்கு என்ன மாதிரி கண்டென்ட் தேவைப்படுது, என்ன மாதிரி கதைகள் தேவைப்படுது, அதுதான் மேடம் சொன்ன மாதிரி சீனியர் ராஜமலி சார் வராரு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் திரு விஜயேந்திர பிரசாத் வராரு. அவரோட சேர்ந்து நம்ம வந்து ஸ்ரீராம் ராகவன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், இந்தியில வந்து அவ்வளவு சூப்பர் படங்களை கொடுத்துட்டு வந்தவர், இப்போ அந்தாதூன் அப்படின்னு நிறைய படங்களை பண்ண ஸ்ரீராம் ராகவன், அவரும் பேச போறாரு. இந்த சாட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது என்ன ரமேஷ் சார் வந்து அதை ஹோஸ்ட் பண்ண போறாரு. இப்படி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான அதோட முக்கியமா ஒவ்வொரு டாபிக்குமே ஏதோ ஒரு வகையில பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா டெலிகேட்ஸ்க்கும் பிரயோஜனமான முறையில நாங்க அந்த செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், டாபிக்ஸும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸும் கொண்டு வந்திருக்கோம். இந்த கமிட்டி நிறைய பேர் பர்சனலா பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த டாபிக்கை ப்ரிப்பேர் பண்ணி வர வச்சிருக்கோம். 19th, 20th இங்க வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு நிறைய புது தகவல் எல்லாம் கிடைக்கும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒவ்வொரு செஷனுக்குமே வந்து ஒரு எவல்யூஷன் ஆஃப் சினிமா அப்படின்ற வீடியோ எல்லாம் காமிக்க போறோம். தமிழ் சினிமாவோட எவல்யூஷன் இந்த லாஸ்ட் 92 இயர்ஸ் 95 இயர்ஸ் எப்படி எவல்யூஷன் ஆச்சு, தெலுங்கு சினிமா எப்படி எவல்யூஷன் வந்தது, மலையாள சினிமா எப்படி எவல்யூஷன் வந்தது, கன்னட சினிமா, ஒவ்வொரு சினிமாக்கும் ரீஜனல் சினிமாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சினிமா பத்தியான ஒரு வீடியோ நாங்க பிளே பண்ண போறோம். அதோட முக்கியமா
ஆனுவல் ரிப்போர்ட் முதல் முறையா சவுத் இந்தியாவில் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷமும் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் சவுத் இந்தியன் மீடியா பிலிம் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் வரப்போகுது. அந்த ரிப்போர்ட்ல ஒவ்வொரு லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி பத்தி ரொம்ப டீடைல்டான அனாலிசிஸ் அதுல நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அது ஊடக நண்பர்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். எப்படி இண்டஸ்ட்ரி ஓவராலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரி ரெவன்யூ அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும், அந்த புத்தகம் வந்து கண்டிப்பா சிஐ உங்களுக்கு எல்லாரும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் துளசி சார் கொடுத்துடலாம் எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு. சோ அந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் அந்த புத்தகம் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகத்தை வந்து அந்த நேரத்துல சிஎம் கையால ரிலீஸ் பண்ண போறோம். இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு மீடியா என்டர்டைன்மெண்ட் சமிட்டா ஏப்ரல் 19th and 20th ஐடிசி கிராண்ட் ஷோல நடக்க போற அந்த விழாவுக்கு நீங்க எல்லாம் கலந்துக்கணும் ஊடக நண்பர்கள். இந்த ஒரு சமிட்டை பத்தியான விஷயங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் நீங்க கொண்டு செல்லணும்னு நேரத்தில் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இந்த விழா இவ்வளவு சிறப்பா இவ்வளவு அழகா ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு திரு தியாகராஜ் சாருடைய லீடர்ஷிப் அண்ட் சுஹாசினி மேம்னுடைய கோ சேர்மனா அவங்க வந்து அவ்வளோ இனிஷியேட்டிவ். இப்போ அவ்வளோ பிஸி அவங்க. பொன்னியின் செல்வன் படம் வந்து ஏப்ரல் 28th மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சமிட் மேல அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட். அதனாலதான் அவங்க ப்ரொமோஷன் நடுவில் இருந்து அவங்க வந்திருக்காங்க. அவ்வளோ பிளானிங் நடுவில் தியாக சார் அவரோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அடுத்த படம் வீரன் ரிலீஸ் ஆகுது. அது நடுவில் இதுக்கு அவர் ப்ரையாரிட்டி எடுத்து எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காரு. கூட எல்லோருமே எங்களுடைய டைமை கொடுத்ததுக்கான காரணம் மீடியா என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அங்கம் நம்மளுக்கு சவுத் இந்தியாவில் இருக்க எல்லோருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அங்கத்தை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு செமினார் நடக்கும்போது எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஊடகங்கள் அதை சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். அதுக்காக தான் இந்த ஒரு பிரஸ் மீட் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வந்திருந்து இதை கவர் பண்ணவங்க எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தெளிவாக பேசினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. நான் அவர்கிட்ட முதலே சொன்னேன் நான் நிறைய விஷயங்களை விட்டுடுவேன், தனஞ்சயன் சார் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்கன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷங்களுக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இங்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரேம் நசீரோட வீடு இங்கே தான் இருக்கும். அவர் இங்கே இருந்து மலையாள படம் இங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். எப்போவாவது அவுடோர் மட்டும்தான் கேரளாவுக்கு போய் ஷூட் பண்ணுவாங்க. அவருடைய மகன் வந்து எனக்கு கிளாஸ்மேட் பிரேம் நவாஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தார். அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா அண்ட் என்டிஆர் இங்கே தான் வீடு. எல்லாரும் திருப்பதியிலேருந்து நேர டி நகருக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்குலாம் வருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது ராஜ்குமார் அவர்கள் வந்து மயிலாப்பூரில் அவர் காரை நிறுத்தி அவரே ஓட்டிட்டு இறங்கி வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா ஒரு ஷூட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ஹப்பாக இருந்தது மெட்ராஸ். இந்த சென்னை வந்து மறுபடியும் அந்த மெட்ராஸ் மாதிரி ஒரு ஹப்பாக ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. நீங்கள் வந்து இந்த கதைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஷர்மிஷ்டா சாட்டர்ஜி அப்படின்னுட்டு எங்கள் படத்தோட செக்கச்சி வந்த வானத்துக்கு ஆர்ட் டைரக்டர் அவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க அப்பா இங்கே வந்து விஜயவாகினி ஸ்டுடியோஸ்ல வந்துதான் ஆர்ட் டைரக்ஷனே கத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பெங்காலிஸ்லாம் கூட இங்கேதான் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ சினிமா அப்படின்னாலே ஒரு ஒரு தலைநகரமா இருந்தது மெட்ராஸ். ஃபார் சம் ரீசன் லாஸ்ட் 20 வருஷத்துல வந்து எல்லாம் பிச்சுக்கிட்டு வேற வேற இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கேரளாக்கு ஷூட்டிங் போறாங்க, முக்காவாசி ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த சிஐஐ மூலமா சென்னை அப்படிங்கிற மெட்ராஸ் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு தலைநகரமா மறுபடியும் ஆகணும். எல்லாரும் வரணும். ஷாருக் கான் இங்க ஷூட் பண்ணணும், அக்ஷய்குமார் இங்க ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு சிவராஜ்குமார் இங்க வந்து ஷூட் பண்ணணும், யஷ் இங்க வந்து ஷூட் பண்ணணும், RRR மாதிரி படங்கள்லாம் வந்து இங்க வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது. ராம் சரணும் ஜூனியர் என்டிஆர் வந்து மெட்ராஸ்ல ஷூட் பண்ணணும், இல்ல பொள்ளாச்சியில ஷூட் பண்ணும், நமக்கு இல்லாத இடமா ராஜமேனன் சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு மாதிரி அந்த இயற்கை வளம் இருக்கிற இடம் உலகத்துல எங்குமே கிடையாது. பச்சை பசேல்ல வயல் வேணுமா இருக்கு, பெரிய பெரிய ஏரி வேணுமா இருக்கு, மலைப்பிரசம் வேணுமா மூணு இருக்கு, கடல் வேணுமா சுத்தி கடலா இருக்கு நம்ம. அண்ட் ஐடி பில்டிங்ஸ் இல்லையா நமக்கு, ஸ்டேடியம்ஸ் இல்லையா, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 30-20 வருஷமா நம்ம வந்து வி லாஸ்ட் அவுட் ஆன் ஃபிலிம் ஷூட்டிங் ஃப்ரம் மெட்ராஸ். அந்த மெட்ராஸா இருந்த இந்த சென்னை திரும்பி மெட்ராஸ் இருக்கிற அந்த பிலிம் தலைநகரமாகணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதை வந்து அந்த கோரிக்கையை நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வச்சிருக்கோம். டெஃபினட்டா அதை பரிசீலிப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு. அந்த கனவு நிறைவேறும் போது நீங்க எல்லாரும் எங்க கூட வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரெண்டாவது விஷயம் நான் மறந்தது என்னன்னா, ஒரு முக்கியமான ஒருத்தர் வராருங்கிறத சொல்ல மறந்துட்டேன். நான் மணிரத்னம் அவர்களும் வராரு இந்த கான்பரன்ஸுக்கு. ரொம்ப ஈஸியா எடுத்துட்டோம், பிகாஸ் நான் கோ சேர் பர்சனா இருக்கிறதுனாலன்னுட்டு நிறைய
இன்னும் ப்ரமோஷன் எல்லாம் இருக்கும்போது பயங்கரமா டெல்லியில ஒரு நாள் பாம்பேல ஒரு நாள் இருந்தாலும் 19th வந்து இதுக்காக மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவரோட டைம், அவங்களோட ஆர்டிஸ்டோட டைம் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்ல, தனஞ்சயன் சார் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று சொன்னார் இல்லையா, அதுல ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜ் வந்து மணிரத்னம் சார் கையால எழுதணும் அப்படின்னாரு. நான் வந்து எப்படி நடக்கும் இது, ஒரு பக்கம் பொன்னியின் செல்வன் 2 நடந்துட்டு இருக்கு, மியூசிக் நடந்துட்டு இருக்கு, சென்சார் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ராஜ்கமல் படத்தோட டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, நடுவில் அவரோட கால் வேற நடந்துட்டு இருக்கு, என்னோட குடும்பம் வேற நடந்துட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் எப்படி அந்த பேராகிராஃப் எழுதணும்னு பார்த்தா முன்னாடி முன்னாடி அவரே எழுதி கொடுத்தாரு அவருக்கு. ஸோ அதான் சிஐக்காக தியாகராஜன் சாருக்காக, அவர் தியாகராஜன் சாருக்கும் மணிரத்னமுக்கும் குடும்பத்துக்கும் இருக்கிற பந்தம்ங்கிறது ரொம்ப வருஷம் பந்தம். உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணதே வந்து தியாகராஜன் சார் தான், பகல் நிலவு. அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்ட்னர்ஸ் வீனஸ் பிக்சர்ஸ்னு ரொம்ப வருஷமா. இதே மாதிரி ஒரு குடும்பமா அந்த நாலு சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிஐயோட ஆசை. அதை சொல்ல விட்டுட்டேன், அதுக்காக தான் சொன்னேன். தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் சப்மிட், இப்போ இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அந்த கோரிக்கை கொடுத்ததே வந்து ஃபர்ஸ்ட் சப்மிட்லேருந்து தான். அது பேசும்போது என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் வந்து தியாக சார் என்ன சொன்னார், நம்ம வந்து கோரிக்கையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், மேடம் சொல்லியிருந்தா பாருங்க, ரெண்டு கை வச்சு 10 கோரிக்கைகள் கொடுத்தோம், தனித்தனி கோரிக்கைகளாக கொடுத்தோம். அதை இங்கே சொல்லக்கூடாது, பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அந்த 10 கோரிக்கைகளும் வந்து டீட்டெயில்டாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், உடனே எங்களை கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க. ஒரு ஒரு கோரிக்கை பற்றி தனித்தனியாக டிஸ்கஷன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து அடிக்கடி மீட்டிங்கு போயிட்டே இருந்தோம், கவர்மெண்ட் கூப்பிட்ட மீட்டிங்லாம் எல்லா இடத்துலையும் நடந்தது. தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல மீட்டிங் வச்சாங்க, செக்ரட்டரியில மீட்டிங் வச்சாங்க, இன்ஃபேக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க. நாங்கள் கேட்ட கோரிக்கைகள்லாம், ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இங்கே ஊடகங்கள், ஏன்னா அவங்க தான் சொல்லணும். அதை அந்த ஒரு ஒரு கோரிக்கைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க. அதை கூப்பிட்டு நானும் எல்லாரும் போயிருந்தோம், தியாக சார் போயிருந்தோம். இன்ஃபேக்ட் முதல் நாள் கூட தியாக சார் நடந்தோம், அவங்க செக்ரட்டரியில தான் இருந்தோம். ஸோ ஒரு கோரிக்கைக்கு வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, ஓ அடுத்த சப்மிட் வருது, அதுக்குள்ளே ஏதாவது நம்ம ஏதாவது ஸ்டெப் ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கும். ஏன்னா முடிச்சாகணும், இதை வந்து இவங்க இவ்வளோ இந்த டீம் உடைச்சிட்டு இருக்கு. இது எதுவுமே தனிப்பட்ட முறையில் தியாக சாரோ இல்லை சுகாசினி மேமோ இல்லை எனக்கோ நாங்கள் எதிர்பார்த்து எதுவும் இங்கே பண்ணல. எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரிக்காக நம்ம கேட்குறோம். மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எப்போ ஒரு சென்னை என்பது ஒரு ஹப்பாக இருந்ததோ, சவுத் இந்தியாவுக்கே ஒரு ஹப்பா சென்னை எப்படி இருக்குதோ, அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் ஒரு ஹப்பா சென்னை இருக்கணும். அதுக்கு தேவைப்படுற கட்டமைப்புகள் என்ன, அதுக்கு தேவைப்படுற வளர்ச்சி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். கொலாபரேஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு கோரிக்கை கூட கவர்மெண்ட் ரிஜெக்டே பண்ணல. அதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கு. இங்க இருக்கிற சிஏ எங்க கமிட்டிக்கு என்ன பெருமைன்னா, சிஐக்கு என்ன பெருமைன்னா, சிஐக்கு எல்லா கோரிக்கையும் வந்து கவர்மெண்ட் ரிஜெக்டே பண்ணல. எல்லா கோரிக்கையும் கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இது இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்காக கேட்குறீங்க, நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏன்னா அரசாங்கம் என்பது கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும், சில விஷயங்கள் உடனே பண்ண முடியும், சில விஷயங்கள் டைம் எடுத்து பண்ண முடியும். ஆனால் அவங்க கூப்பிட்டு பேசி இவ்வளோ தொலைவு முன்னேற்றம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெகுபெரியில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சிஐக்கு தான் அது மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். சிஐக்கு இந்த டிவிக்கு தான் வெற்றின்னு சொல்லுவேன். கார்த்திக் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க பாத்துட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் மேடத்துக்கு கான்ட்ரவர்சி பண்ண போறீங்க. நான் வந்து சென்னை 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 சென்னையை தான் அப்பாக்கணும், சென்னை தான் அப்பாக்கணும் சொல்லி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கம்பெனி பேர் மெட்ராஸ் ஆகிஸ் பா, அதனால சொல்லிட்டாங்க. அதாவது யார் யாரு பேச போறாங்கன்னு நீங்க சொல்லிட்டே வந்தீங்க. நதியாவ மட்டும் கலாச்சாரத்துல படிச்சிருக்காங்க, அப்ப எல்லாரும் படிச்ச ஸ்கூல்ல சொல்லுவீங்களான்னு கேட்டோம். பையனூர்ல வந்து கலைஞர் கொடுத்த இடம் இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில சூரிய கட்டல எதுவுமே கட்டல, காஞ்ச பொட்டக்காடாதான் இருக்கு. இது சம்பந்தமா ஏதாவது இண்டஸ்ட்ரிக்காக பேசிருக்கீங்களா? இப்போ டீடைல் சார் சொல்லிட்டாரு, எந்த டீட்டெயிலும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி, பதில் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருந்து வரும். நாங்க எங்களோட கோரிக்கையா சொல்லியிருக்கோம் சார், நாங்க கொடுத்துருக்க கோரிக்கை எல்லாமே இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதுல தியாக சார் சொன்ன மாதிரி நாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வெகுவரியில் அனௌன்ஸ் பண்ண வரப்போது அப்பயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கவர்மெண்ட் அட்வான்ஸா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லதுதான் நடக்கும், அதனால வந்து சென்னையில நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதெல்லாம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா இன்னொரு மீட்டிங் நடக்கும், அப்ப நாங்கள் விவரமா எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம். அது போக வந்து 19th மார்னிங் இனாகரல் ஃபங்க்ஷன் நீங்க கவர் பண்ணலாம். அதே மாதிரி 20th ஈவினிங் வந்து வேலிடிட்டரி ஃபங்க்ஷன் நீங்க கவர் பண்ணலாம். டெலிகேட்ஸா வந்து பார்க்குங்கிற போது நாங்கள் கவரேஜ் ரைட்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை வந்து அவங்க வந்து மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து டெலிகேட்டா வரணும்னா நீங்க வந்து இவர் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் டிக்கெட்ஸ். ஓகே, இல்லை சார், அது என்ன ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார், அது நாங்கள் அது இல்லை, நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் இது பண்ணலாம். தேர் ஆர் அதர் திங்ஸ். நான் வந்து டெஃபினட்டாக ஏதாவது நல்ல அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் உங்க கூட இருந்து எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறோம் நாங்கள். இந்த ஸ்டியரிங் கமிட்டிலேயே இப்ப வந்து பீனா பால் அங்க இருக்காங்க கேரளால இருந்து, இப்ப என்ன மாதிரி விஜயகுமார் அவரும் கேரளா, முகேஷ் அவரும் கேரளா தான், அதுக்கப்புறமா ரமேஷ் அரவிந்த் அவர் வந்து கர்நாடகாவை ரெப்ரசன்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் சொப்னா தத் ஆந்திரால இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாமே இந்த கமிட்டி, இப்ப நாங்க வந்து 4-5 பேர் இருக்கோம் பாத்தீங்களா, 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க எல்லாருமே 4 ஸ்டேட்டையும் சேர்ந்தவங்க தான். இன்னொருத்தர் கேட்டாரு போன சமிட்டுக்கும் இந்த சமிட்டுக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் வந்து இந்த சமிட்ல கலந்துக்கணும் அப்படின்னு டெலிகேட்ஸா அதாவது ஆடியன்ஸ்ல உட்காந்து கலந்துக்கணும்ட்டு எங்களை கேட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, போன சமிட்ல அந்த ஒரு மணி நேரம் மட்டும் பேசிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க, இந்த தடவை நான் வந்து 2 இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ராகவன் அவர் வந்து 2 ஒரு நிமிஷம் நான் பேச விட மாட்டீங்களா பாத்தீங்களா, கேள்வி 2 அவர் ஸ்ரீராம் ராகவன் அந்தாதவனோட டிரெக்டர், அவர் நான் கேட்டேன் நீங்க வந்து 20th வந்தா போதும், இல்ல இல்ல நான் 19th வரேன், 2 நாங்க ஃபுல்லா நான் அங்க இருக்கணும். அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமியும் 2 நான் ஃபுல்லா இருந்து எல்லா செஷனையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. சோ ஸ்பீக்கர்ஸ்க்கே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த அந்த ஸ்பீச்ச கேக்குறவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்லுங்க. அது சிஏ 2 கருத்தரங்கம் சினிமாவின் வளர்ச்சி பற்றி நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி, அது அந்த பிரஸ்பெக்டிவ்ல கேட்டேன். இந்த டிபேட் ஆகும். அவருக்கு இந்த படத்துக்கு அப்ப என்ன சம்பந்தம் இல்ல இல்ல அவரு சீரிங்க இல்ல சார், அது அந்த படத்தோட பிரஸ்பெக்டிவ்ல கேங்க, அவரு சீரிங் கமிட்டி மெம்பர் இதுல வேண்டாம். ஏன்னா இது ஒரு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியில எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு வந்து இது குணச்சக்கணும் போது நம்ம இது பண்ண வேண்டாம். ரிக்வெஸ்ட் சார், இது எல்லாருக்குமே சைன் தான் சொல்றேன். இப்ப வந்து இந்த சம்மிட் வைக்கிறீங்க, இட் இஸ் ஃபார் தி டெவலப்மென்ட் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்க. நீங்க சுஹாசினி மேடம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, பழைய சினிமா வந்து தமிழ்நாடு தமிழ் சினிமா வந்து இங்க தான் எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் ரீசெண்டா வர படங்களை பாத்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட். இது வந்து இட் இஸ் எ நெசசிட்டி சார், it is a necessity, they have to discuss about it. ஏனா இன்னைக்கு இருக்கிற படங்கள பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் இருக்கத காட்டலாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புடிச்சிட்டு, ஆனா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் எஜுகேட்டிங் யங்ஸ்டர்ஸ், அதுதான் போகுது. அதை பத்தி நீங்க உங்க டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நீங்க எடுத்து சொல்லி இட் ஷுட் பி அவாய்டட். வெரி வெரி குட் பாயிண்ட், வில் கன்சிடர். ஏனா வெரி வெரி குட் பாயிண்ட், வில் கன்சிடர். இல்ல கண்டிப்பா செய்யலாம் சார், நல்ல யோசனை, நல்ல யோசனை, உடனே யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது விவாதிக்கப்படும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்.